இன்றைய நம்முடைய தனவந்தர்களும் யோசித்து பார்க்கணும், தர்மங்கள் குறைஞ்சு போச்சு. நான் ஜகாத்தை பத்தி பேச வரல, ஜகாத்து கடமை நிலை, அது கடமை நிலை நம்ம. அதுக்கும் அப்பால சதகாக்கள், அன்பளிப்புகள், வக்ஃபுகள், அது இன்றைக்கு குறைஞ்சு போச்சு. இந்த பள்ளியினுடைய வக்ஃபு செய்த மக்கள், அவங்க மௌத்தாகிய எத்தனையோ வருஷங்கள் ஆகி போச்சு, ஆனா இன்னைக்கும் கூட அவங்களுடைய கபர்ல இதனுடைய பலன்களை அனுபவிப்பாங்க. இங்க செய்யப்படுகிற திக்ருகள், இங்க நடக்கக்கூடிய அமல்கள், இது அத்தனை இந்த பள்ளிக்கு யார் வக்ஃபு பண்ணாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். ஒரு சஹாபியுடைய சஹாபாக்களுடைய பழக்கம் என்ன, அவங்க தாயார் இறந்துட்டாங்க, அவங்க தந்தையார் இறந்துட்டாங்க, என்ன செய்வாங்க? சொல்றேன், தப்பா நினைக்க கூடாது, சில கருத்துக்களை தவறாக சித்தரிக்கப்படுது. நாம யாராவது மௌத் ஆகிட்டா நேரா பள்ளிவாசல்ல வந்து மோதினார்கிட்ட குரான் பெட்டி இருக்குதான்னு கேட்கிறோம். குரான் வாங்கிட்டு போறீங்க, ஓதுறீங்க, அது நன்மையை தரும், அதை மறுக்கல, தரும். ஆனா சஹாபாக்குடைய வழிமுறையை கொஞ்சம் பாருங்க. ஒரு தாயோ தந்தையோ மௌத்தாயிட்டா ஒரு சஹாபி என்ன செய்வாங்க தெரியுமா? நேராக பெருமானார் இடத்துல வருவாங்க. அதுல சஹத் பின் உபாதாவுடைய தாயார் இரவு நேரத்துல திடீரென்று மரணித்தாங்க. காலையில வர்றாங்க பெருமானார் இடத்துல சஹத் பின் உபாதா அவர்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, இரவில் என் தாய் மௌத்தாயிட்டாங்க, என் தாய்க்காக நான் என்ன செய்யட்டும்? பெருமானார் நினைச்சிருந்தா குரான் ஓதுறது லேசான அமல், ஒரு யாசின் ஓதி அமல நன்மையை சாட்டியிருப்பான்னு சொல்லி இருக்கலாம், ஒரு குலுகொல்லா ஓதி நன்மையை சாட்டியிருப்பான்னு சொல்லி இருக்கலாம். சொன்னாங்க, உன் தாயாருக்காக தர்மம் செய், தர்மங்களில் சிறந்த தர்மம் தண்ணீர் தர்மம். தர்மம் செய், தர்மத்துல சிறந்தது தண்ணீர் தர்மம். அவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய தோட்டங்கள்ல பிரியமான ஒரு தோட்டத்தை தன்னுடைய தாயாருடைய பேர்ல அவர் வக்ஃபு செஞ்சுட்டார். இதுதான் இறந்தவருக்காக நீங்கள் செய்யக்கூடிய பெரிய காரியமே தவிர குரான் ஓத கூடாதுன்னு நான் சொல்லல. யாராவது இதை செய்யறோமா சொல்லுங்க பாக்கலாம். உங்களுடைய தாயாரோ தந்தை இறந்தாங்கன்னு சொன்னா இந்த பள்ளிக்காக எதையாவது வக்ஃபு செய்வோம், இந்த பள்ளியினுடைய நன்மைக்காக செலவுகளுக்காக ஏதாவது ஒரு சொத்தை கொடுப்போம், யாராவது ஒருத்தர் செய்யறோமா யோசிச்சு பாருங்க. இந்த சுண்ணத்தை யாருமே செய்யறதில்ல. இதை நாம சொன்னா மாத்தி விளங்கியதான், குரான் ஓதக்கூடாதுன்னு சொல்றாரு, இறந்தவங்களுக்கு நன்மை போய் சேர்க்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு திரிச்சிடறான். நான் சொல்றேன், சஹாபாக்களுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்த வழிமுறை என்ன, இந்த வக்ஃபு தான், யாராவது இறந்தா அவர் பெயர்ல ஏதாவது ஒரு சொத்தை வக்ஃபு செய்யுங்கள். இதைத்தான் என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இந்த தர்மம் தான் சஹாபாக்களிடத்துல உயர்ந்த குணமாக இருந்தது. நாம் கேள்விப்பட்டவைகள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவதில் தவறு இல்லை. மதீனாவுல முஸ்லிம்கள் தண்ணீருக்கு சிரமப்பட்டாங்க, 9 கிணறு இருந்துச்சு, ஆனா எல்லா கிணத்து தண்ணீரும் என்ன, ஓர்ப்பானது, குடிக்கவே முடியாது. ஒரே ஒரு கிணறு பீரு ரவுமான் சொல்லி ஒரு கிணறு, அதுதான் நல்ல தித்திப்பானது, ஆனா அது ஒரு யூதனுக்கான கிணறு. முஸ்லிம்களுக்கு அந்த கிணத்துல போய் தண்ணி எடுக்கணும்னா அவன் காசு கொடுத்து, அதிகமான காசு கொடுத்து தான் தண்ணியை கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய அவல நிலையை பார்த்து சொன்னாங்க, இந்த கிணறை யார் வாங்குவாரோ முஸ்லிம்களுக்காக, அவருக்காக நான் சொர்க்கத்தை வாங்கி தர பொறுப்பெடுக்கிறேன். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய தனவந்தர், அந்த யூதனிடத்துல போய் பேசினாங்க, அவன் கிணத்தை விற்க மறுத்துட்டான், விற்க முடியாது, வேணா ஒன்னு செய்யலாம், கிணத்துக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துரு, ஒரு நாள் நீ தண்ணி எடுத்துக்க, ஒரு நாள் நான் எடுத்துக்கறேன், ஆளுக்கு பாதியா வச்சுக்கோன்னு சொன்னான். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் பாதி கிணற வாங்கினாங்க, ஒரு நாள் அந்த யூதனுக்கானது, ஒரு நாள் உஸ்மானுக்கானது. உஸ்மான் அவர்களுக்குரிய நாள்ல முஸ்லிம்கள் எல்லாம் தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இது அந்த யூதனுக்கு இன்னும் கஷ்டமா இருந்துச்சு. மொத்த கிணறையும் உஸ்மான் அவர்களுக்காக வித்தான், 1000 தீனார்களை கொடுத்து அந்த கிணற்றை முஸ்லிம்களுக்காக வாங்கினார்கள். பெருமானார் சொன்னார்கள், இனி உஸ்மான் என்ன பாவங்கள் செஞ்சாலும் அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சில அமல அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னு சொன்னான் வச்சுக்கங்க, சில அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டா அந்த அமலுக்கு பிறகு ஒரு மனுஷன் என்ன பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஆனா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. சஹாபாக்களுக்கு நபி சொன்னாங்க, இனி இவருக்கு பிரச்சனை இல்லை. பத்ர்ல யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ, பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி அதற்கு பிறகு என்ன தவறு செஞ்சாலும் அவருக்கு பாதகம் இல்லை, அல்லாஹ் அதை மன்னித்து விட்டான். ஆக உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் முஸ்லிம்களுக்காக அவ்வளவு பெரிய ஒரு தர்மத்தை என்ன செய்தாங்க, செஞ்சாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு முஸ்லிம்களிடத்துல இந்த தர்ம சிந்தனை எவ்வளவு வெகுவாக குறைந்து விட்டது என்பதை நாம பார்க்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா முஸ்லிம்கள்ட்ட ஒரு சாராரிடத்துல செல்வம் தேங்கி கிடக்குது, குவிஞ்சு கிடக்குது. இன்னொரு பக்கம் அதே முஸ்லிம்களை பார்த்தா வறுமையினுடைய ஆக மோசமான நிலை. ஒரு மருத்துவ செலவுக்கு காசு கிடையாது, ஒரு பிரசவத்துக்கு காசு கிடையாது, ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட காசு இல்லை. எடுத்ததற்கெல்லாம் பேங்க்ல போய், பைனான்ஸ் கடையில போய்
காபிர்களுக்கு மத்தியில போய் முஸ்லிம்கள் தங்களுடைய பொருள்களை அடகு வைக்கக்கூடிய ஒரு மோசமான